அன்பு சொந்தங்களுக்கும் அன்பு நட்புகளுக்கும் என் அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்க காயத்ரி. இன்றைய பதிவுல நம்முடைய ஜிஏகே என்டர்டைன்மெண்ட் சேனல்ல ஒரு மிக முக்கியமான ஒரு கடிதத்தை பார்க்க போறோங்க. இந்த கடிதத்தை பார்ப்பதற்கு முன்னாடி, நம்முடைய சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய ஒப்பீனியன் என்ன என்பதனை கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய அன்பு சகோதரிக்காக. வாங்க, என்ன கடிதம் என்பதனை தற்பொழுது பார்க்கலாம். தேசிய ஆசிரியர் சங்கம் தமிழ்நாடு, பதிவு எண் 60/2021, திருவள்ளூர், கோபிசெட்டிப்பாளையம், ஈரோடு, பழனி, திண்டுக்கல், திருப்பூர், தர்மபுரி, கன்னியாகுமரி, கரூர், காரைக்குடி, விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த சகோதர சகோதரிகள் அனைவரும் இந்த தேசிய ஆசிரியர் சங்கத்தில் வந்து ஒவ்வொரு பொறுப்புல இருக்காங்கங்க. அவங்க தான் இன்றைக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்காங்கங்க. அதாவது 27/6/2022 திங்கட்கிழமை அந்த கடிதத்தை நாம் தற்பொழுது இப்பொழுது விரிவாக பார்க்கலாம். பெறுநர் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள், தலைமை செயலகம் சென்னை 9. ஐயா, பொருள்: தொகுப்பூதியத்தில் ஆசிரியர்கள் நியமனம் செய்வதை கைவிடுதல், காலமுறை ஊதியத்தில் ஆசிரியர்கள் நியமிக்க கோருதல் சார்பு. வணக்கம். தமிழ்நாட்டில் நிரப்பப்படாமல் உள்ள 13,331 இடைநிலை பட்டதாரி முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களில் தொகுப்பூதிய முறையில் ஆசிரியர்கள் நியமனம் செய்ய உள்ளதாக வந்த தகவலை கேட்டு அதிர்ச்சியுற்றோம். தமிழக இளைஞர்களின் அரசு பணி கனவினை காணல் நீராக்கும் இம்முயற்சியினை உடன் நிறுத்த வேண்டும். இத்தகைய நியமன முறை மாணவர்களின் கற்றல் அடைவுகளில் பெரும் பின்னடைவினை உண்டாக்கும். பல்வேறு துறைகளில் தொகுப்பூதிய அடிப்படையில் நியமனம் செய்யப்படுபவர்கள் பணி நிரந்தரம் செய்ய போராடி வருகின்றனர். இதனால் அத்துறைகளை சார்ந்து உள்ளவர்கள் பெரும் அவதிக்குள்ளாகி வருகின்றது அனைவரும் அறிந்ததே. இந்த நிலை பள்ளி கல்வித்துறையில் வரும் காலங்களில் ஏற்படாமல் இருக்க காலமுறை நியமன முறையே சிறந்தது. கல்விக்காக ஒதுக்கப்படும் தொகையினை செலவாக கருதாமல் மூலதனமாக கொள்ள வேண்டும். ஓய்வு பெறும் வயது உயர்த்தப்பட்டதாலும் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்பாததன் காரணமாகவும் ஏற்பட்டுள்ள இந்த காலி பணியிடங்களை டெட் பேப்பர் 1, பேப்பர் 2 தேர்வு முடித்துள்ள ஆசிரியர்களை கொண்டும், TRB தேர்வு முடிவுகளை போர்க்கால அடிப்படையில் வெளியிட்டும் நியமனம் செய்ய வேண்டும். டெட் பேப்பர் 1, பேப்பர் 2 தேர்வுகளில் தேர்ச்சி பெற்றோருக்கு மறு நியமன தேர்வு நடத்த பிறப்பிக்கப்பட்ட அரசாணையே 149 தேர்தல் கூட்டத்தில் தாங்கள் அறிவித்தபடி சமூக நீதிக்கு எதிரானது என்பதாலும் மற்றும் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையிலும் உடனடியாக ரத்து செய்து டெட் பேப்பர் 1, பேப்பர் 2 தேர்வுகளை முடித்துவிட்டு ஆசிரியர் வேலைக்கு பல ஆண்டுகளாக காத்திருக்கும் பல்லாயிரக்கணக்கான ஆசிரியர்களுக்கு உடனடி வேலைவாய்ப்பினை வழங்க வேண்டும். ஆகவே நாட்டின் எதிர்காலமாகிய தற்போதைய மாணவ செல்வங்களுக்கு அறிவும் ஒழுக்கமும் நற்பண்பும் போதித்து அறப்பணியாற்றும் ஆசிரியர்களை நிரந்தர பணியாளர்களாக மட்டுமே தேர்வு செய்ய வேண்டும் எனவும், தற்காலிகமான தொகுப்பூதிய அடிப்படையிலான ஆசிரியர்கள் நியமனம் செய்ய பிறப்பிக்கப்பட்ட உத்தரவினை ரத்து செய்யுமாறும் தங்களை கேட்டுக்கொள்கின்றோம். இவ்வாறு மாநில தலைவர், பொதுச் செயலாளர் அவர்கள் அவங்க ரெண்டு பேருமே கையெழுத்திட்டு இருக்காங்கங்க. மிக அருமையான ஒரு கடிதத்தை தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த கடிதத்தின் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 2013, 2014, 2017, 2019 அந்த ஆண்டுகளில் நடைபெற்ற ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று கடந்த 10 ஆண்டுகளாக பணியே இல்லாமல் எத்தனையோ ஆசிரியர்கள் இருக்கின்றனர். அப்படி இருக்கும் பொழுது அவர்களை கொண்டு நிரந்தரமாக பணி நிரப்ப தற்காலிக பணி வந்து நிரப்புறாங்க. அதற்கான ஒரு கடிதம் தான் இந்த கடிதம் வந்து முதலமைச்சர் அவர்களுக்கு வந்து எடுத்துக்கொண்டு போயிருக்கிறாங்க. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு இதுதான் இந்த கடிதம். கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.